இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத அளவிற்கு விலை உச்சத்தை தொட்டு வருகிறது. இதனால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இலங்கையில் சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து இன்று காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதனை பொருட்படுத்தாது அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கையின் பல பகுதிகளிலும் பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பேரணியின் பொழுது ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயல்படும் ஒரு குழுவினர்களுக்கும் பேரணியாக வந்தவர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதில் சிலர் காயமடைந்தனர். மேலும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களும் இலங்கை ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர்.